Hi, hello friends. Welcome to my channel Daily Special with Chitra. இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ganpati collections video தான் பார்க்க போறோம். பிள்ளையார் சதுர்த்தி வர போகுது இல்லையா? அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளையார் பாருங்களே எவ்வளவு variety variety எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி பிள்ளையார் வீடியோ தான் பார்க்க போறோம். நார்த் சைடுல இந்த மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப அழகா இருக்குங்க பிள்ளையார் எல்லாம். வாங்க இது எல்லாத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த கணபதி பாருங்களேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கதை மேலே உட்காந்துருக்கு, கதையில் உட்காந்துருக்க மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கும் என் பையனுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சது. இது பார்த்தீங்களா, நாகத் மேலே உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பார்க்கவே எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களேன், இவ்வளோ டிசைன் டிசைனாக செய்வாங்க. இன்னும் உங்களுக்கு லாஸ்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். இந்த கணபதிக்கு எப்படி பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இவரோட அந்த நெத்தியில் அலங்காரம் பாருங்களேன், அதுவே இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது பாருங்களேன், இவருக்கு பின்னால் டெக்கரேட் தான் இன்னும் அழகே அழகாக இருக்கா இல்லையா? இந்த எல்லா பிள்ளையாரும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? பார்க்க பார்க்க இதுவும் அழகாக இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது, இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க, அதை விட அருமையாக இருக்குங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக கலர், அதோட ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி மாதிரியே செஞ்சுருக்காங்க பாருங்களேன். ரெண்டு மீன் தலைக்கு மேலே இந்த மாதிரி திருப்பதி பிள்ளையாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, பாலாஜின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டான்னு சொல்கிறாங்க இங்கே, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டாவும். குழந்த மாதிரியே அதுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு இல்லையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இது எல்லாமே. எல்லா பிள்ளையாரும் பார்க்கும்போது இந்த பிள்ளையார் அழகாக இருக்குது, இந்த பிள்ளையார் அழகாக இருக்குது. எங்களுக்கு இந்த பிள்ளையார் ரொம்ப பிடிச்சது. பார்க்கலாம் இதில் எந்த பிள்ளையார் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் உட்கார போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா நந்திக்கு மேலே உட்காந்துட்டு சவாரி பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பிள்ளையார்லாம் கொஞ்சம் வித்தாயிச்சாமா. இந்த பிள்ளையார் பாருங்களேன் நல்லா மூஞ்சூருக்கு மேலே எப்படி எலிக்கு மேலே உட்காந்துட்டு சவாரி பண்ணுற மாதிரி, மூஞ்சூருக்கு மேலே உட்காந்து சவாரி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிள்ளையார் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதுலேயும் ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இது வந்துட்டு விற்று போயிடுச்சாமா, விற்றுட்டாங்களாமா பாருங்களேன். இது பாருங்களேன் இலைக்கு மேலே அழகாக, பூக்கு மேலே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நாங்கள் வெளியில் போகும்போது இன்னும் காட்டுறேன் நான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிள்ளையார் எல்லாம். இன்னும் நிறைய பிள்ளையார் விற்று போயிடுச்சாமா அவங்கக்கிட்ட. பழையபடி நம்ம இந்த பிள்ளையாரை பார்க்க வந்துட்டோம். இங்கே அவருங்க ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாங்க, நான் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கணபதியும் இந்த லைட் வெளிச்சத்தில் உண்மைக்கு தெரியலைங்க, ஆனால் ரொம்ப அழகாக தெரியுது. அப்படியே பூரா கோல்டன் கலரில் மின்னுதுங்க லைட்டில். அவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்களா 3D பிள்ளையாராமா, இந்த வருஷம் இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு மொபைலில் வந்துட்டு அவ்வளோ நல்லா தெரியல. இது பாருங்களேன் மொபைலில் வந்து அவ்வளோ நல்லா தெரியலைங்க, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. அவங்க வேஷ்டியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னுட்டு. இருக்குல்லையே அந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக தெரிகிறாருங்க அவர். அவரோட காதுலேயும் கோல்டன் கலர் அப்படியே லைட்டு வந்துட்டு மின்னுது, ரொம்ப அருமையாக இருக்குது. அத்தனை அழகாக செஞ்சுருக்காங்க. லட்டில் பாருங்களேன் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னுட்டு.
இப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுவாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுது இல்லையா. இந்த பிள்ளையாரும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த நாகருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக தெரிகிறாரு. கருப்பாக இருக்கு இல்லையா அந்த பிள்ளையாரு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய கணபதி வாழ்த்துக்கள், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.